அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். சில ஜாதகங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் நமது முன்ஜென்ம பயன் என்ன என்று நமக்கு உணர்த்துகிறது. அப்படியாக ஒரு சில ஜாதகங்கள் ஆய்வு செய்ததில் நமது ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் பார்க்கும் பொழுது இவர் எதற்காக இந்த பூமியில் பிறந்துள்ளார் என்று ஆய்வாக பார்க்க, ஜாதகருடைய முன்ஜென்ம பயனாக தனது உடன் பிறந்த அக்கா தங்கை இவர்களுக்காக இந்த ஜாதகர் பிறவி எடுத்துள்ளார். முன்ஜென்மத்தில் அவர்கள் ஜாதகரிடம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் முன்ஜென்மத்தில் என்ன செய்கிறோமோ அதன்படியாக இந்த ஜென்மத்தில் நமக்கு பயனாக கிடைக்கிறது. பெரியோர்கள் அந்த காலத்தில் கூறியது போல் ஜாதக விஷயத்தில் நாம் உணர்த்த முடியும். மற்ற முறையில் இதை நாம் பார்க்க முடியாது. உதாரணமாக அவருக்கு என்ன கொடுத்து வைத்தவர் அப்படி என்று நல்ல நிலையில் இருக்கும் ஒரு செல்வந்தரை பார்த்து குறிப்பிடுவார்கள். சில கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள நபரை பார்த்தால், நீ போன ஜென்மத்தில் என்ன பாபம் பண்ணினாய், என்ன தோஷம் செய்தாய் என்று குறிப்பிடுவார்கள். இப்பொழுது இந்த நிலையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். ஜாதகர் பிறந்த தேதி 28/12/1980, காலை 8:05 அளவில் பிறந்துள்ளார். ஆண் ஜாதகர். அவருடைய பிறப்பு லக்னம் மகர லக்னம். வயது 40 ஆகிறது. ஜாதகருடைய கிரக அமைப்புகள். லக்னத்தில் செவ்வாய் கேது, கடகத்தில் ராகுவும், கன்னியில் சந்திரன் குரு சனி பகவானும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசுவில் சூரியனும் புதனும் கிரக அமைப்புகள் உள்ளன. இவருடைய வயது தற்பொழுது 40. இந்த வயதிற்கு ஜாதகருடைய ஏஎல்பி லக்னம் இப்பொழுது ரிஷப லக்னம் இயங்குகிறது. இவருக்கு இதுவரை திருமணம் நடைபெறவில்லை. ஏனென்று ஆய்வு செய்து 21 முதல் ஜாதகருடைய லக்னத்தை ஆய்வு செய்து அப்பொழுது ஜாதகருடைய லக்னம் மீன லக்னம். ஆணுடைய திருமண வயது 21 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது முதல் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். லக்னாதிபதி நல்ல நிலையில் 7 இடத்தில் அமர்ந்துள்ளார். 7 அதிபதி 10 இடத்தில் அமர்ந்துள்ளார். 10 இடத்தில் என்ற கிரகம் ஒரு ஜாதகருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது. அப்பொழுது ஜாதகரை இயக்கிய நட்சத்திராதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் 7 இடத்தில் அமர்ந்து தனது 3 பார்வையாக 9 இடத்தையும், 7 பார்வையாக லக்னத்தையும், 10 பார்வையாக ஜாதகரின் 4 வீட்டையும் பார்க்க, அவர் லக்னத்திற்கு 11/12 குடைய அதிபதியாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரன் மூலம் அப்பொழுது திருமண வாய்ப்பு தடை ஏற்படுகிறது. அடுத்ததாக உத்திரடாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரம் வரும் சமயம் 7 அதிபதி நட்சத்திர புள்ளியாக இருப்பதால், 4 அதிபதி 7 அதிபதியாக இருப்பதாலும் ஜாதகருக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. 4 இடம் வீடு, சுகம், வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களிலும், 7 இடம் கலஸ்திரஸ்தானம் மூலமாகவும் ஜாதகருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த 4 வருடமும் ஜாதகருக்கு வாய்ப்பு ஏற்படவில்லை. அதன் பிறகு ஜாதகருடைய மேஷலக்னம் ஏஎல்பி இயங்கும் சமயம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 10 இடத்தில் அமர்ந்துள்ளார். அவர் 1/8 குறைய ஆதிபத்தியம் பெற்றவர். அத்துடன்
லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி கேதுவும் பத்தாம் இடத்தில் அமர்ந்ததால் ஜாதகருக்கு ஒரு அழுத்தமான சூழ்நிலையை 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள் இயங்கியது. அதன் பிறகு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8இல் இருப்பதால் இந்த 10 வருடம் நாம் ஒரே பலனாக கூற முடியும். ஆனாலும் நட்சத்திராதிபதியை பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 8இல் இருப்பது திருமண வாய்ப்பை தடை ஏற்படுத்துகிறது என்று உணர முடிகிறது. லக்னாதிபதி, லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சுக்கிரன் 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள் இயக்கியதால் அப்பொழுதும் தடை ஏற்பட்டது. அதன் பிறகு லக்னப்புள்ளி சூரியன் 5ஆம் அதிபதியாகிய அவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவர் 3ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்றார். 3க்கும் 6க்கும் உடைய புதனுடைய சேர்க்கையால் ஜாதகரின் இளைய சகோதரிக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படுகிறது. தனது திருமணத்தை பற்றி கவலை இல்லாமல் இளைய சகோதரிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஜாதகர் நிர்பந்திக்கப்படுகிறார். அவரும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக இளைய சகோதரிக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி செய்து கொடுக்கிறார். இப்பொழுது ஜாதகருடைய வயது 40. ஏஎல்பி லக்னம், ரிஷப லக்னம், சூரியன் நட்சத்திர புள்ளி, கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 8ஆம் இடத்தில் இருப்பதாலும், ரோகிணி நட்சத்திர புள்ளி ரோகிணி 1 ரோகிணி 2ஆம் பாதம் வரும் சமயம் ஜாதகருக்கு திருமணம் நடைபெற ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அவருக்கு பலன் எடுத்துரைத்தோம்.